It's hard to breathe, but that's alright. Hush. Hello guys, welcome back to our channel. So in the video, we will talk about upcoming Clash of Clans update. And Clan War League will start. But in the video, you will see the Clan War League start. And in the video, we will talk about upcoming update. Now, we will talk about all the videos. And that's why upcoming update on the Clash-o-ween. இது வரப்போகுது, சீனரி வரப்போகுது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு சீனரி வரப்போகுது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் என்ன சீனரி, அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிடுச்சு. லீக்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து எப்படி அது என்ன, அதே மாதிரி அந்த சீனரி வந்து என்னது எப்படி அது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனரின்னு சொன்னால அதுலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீனரி வந்து எப்போ வந்துச்சுன்னா போன இந்த அப்டேட் முன்னாடி, ஸ்ப்ரிங் அப்டேட், சாரி இப்போ வரது தான் ஸ்ப்ரிங் அப்டேட்டில். சம்மர் அப்டேட்லாம் முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் செல் மேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஒரு சீனரி வேணும்ப்பா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் வந்து ஒன்று ஜெயிச்சிருச்சு, ஒரு சீனரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜெயிச்சிருச்சு. அண்ட் அவங்கள வந்து சொல்லிட்டாங்க, ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங்கான ஒரு சீனரி அப்படின்றதையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பர் செல் மேக் அவங்களோட வெப்சைட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் நிறைய இமேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். பட் ஆனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஒருவேளை எனக்கு இதே போதும் அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இதே பார்த்துட்டு போயிடலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சூப்பர் செல் மேக் வெப்சைட்டுக்கு போகலாம். பட் ஆனால் அதோட ரேட் என்ன அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது கைஸ். வெறும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அது நேம் என்ன அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனரி கைஸ். அண்ட் இதுதான் 100% வந்து கேம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் சூப்பர் ட்ரூப் பற்றி சொல்லியிருந்தோம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வழக்கம் இருக்குது. அது என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வீடியோஸ்லாம் போடுவாங்க பார்த்திங்களா, அதாவது மந்த்லி ஸ்கின் வர வீடியோ, அதுக்கடுத்து நிறைய வீடியோ அவங்களோட சோஷியல் மீடியாஸில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் இமேஜஸில் நிறைய அப்கமிங் அப்டேட்டை பார்த்திங்கன்னா லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்துருந்துச்சு, எதுனா அந்த ராயல் சாம்பியனுக்கான அந்த ஸ்கின்னுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு. அதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து ஒன்றுனா பார்ப்போம். ஸோ நான் வந்து அந்த வீடியோக்கு வந்து போயிட்டு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் நான் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் போகிற சில வீடியோக்கெலாம் வந்து ஸ்ட்ரைக் தந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்னும் அந்த வீடியோக்கெலாம் போகிறது எதுக்கு தேவையில்லை, அந்த வீடியோவில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நான் வந்து அதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் நான் வந்து சொல்கிறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சூப்பர் ட்ரூப், அதாவது சூப்பர் விசார்டு, சூப்பர் விச்சு, அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு சூப்பர் ட்ரூப், இந்த மூணு சூப்பர் ட்ரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கும் அட்டாக் பண்ணும். அது கூட சேர்ந்து அந்த நாலு ஹீரோஸும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிட்டுருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் ஒரு ரீசன் இருக்குது. ஓகே அந்த மூணுமே சூப்பர் ட்ரூப்பு, அதுக்கடுத்து ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க அந்த ஸ்கின்னுக்காக, அது எல்லாமே ஓகே ஃபைன். இதுக்கு நடுவில் எலக்ட்ரோ டிராகன் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உலாவிட்ருக்கோம் ட்ரூப்பாக, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்க அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன் கிடச்சிருக்கு, அது என்ன அப்படின்னா அப்கமிங் மேபி எலக்ட்ரோ டிராகன் சூப்பர் ட்ரூப்பாக இருக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வந்து அப்கமிங்கில் வந்து எலக்ட்ரோ டிராகன் சூப்பர் ட்ரூப் வந்து நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ டிராகனை வந்து சூப்பர் ட்ரூப்பாக கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் கைஸ். ஸோ இதை வச்சுலாம் சொல்கிறீடா, யாருக்காச்சும் கொஞ்சமாச்சு எங்களுக்குலாம் அறிவு இருக்கே உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா மேபி நீங்கள் வந்து அதெல்லாம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதை வச்சுலாம் நம்மளால் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் செல் வந்து நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ சூப்பர் விசார்ட்டுக்கான வீடியோ, ஸோ சூப்பர் விசார்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க போட்ட வீடியோவில் வந்து விசார்ட்ஸ் பற்றி நிறைய அங்கங்கே கொஞ்சம் இதுவாக டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக இதுவாக இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து நிறைய வாண்டடாக தேவையே இல்லை, இந்த டைமில் வந்து சூப்பர் ரிசார்ட்ஸை பற்றி பேசணும், விசார்ட்ஸை பற்றி பேசணுன்ற அவசியமே இல்லை. ஆனாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விசார்ட்ஸை பற்றி தான் நிறைய இடத்துல நிறையா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக வந்து அப்கமிங் வந்து சூப்பர் விசார்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரிசார்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் கிங்குக்கு மறுபடியும் ஸ்கின் வரப்போகுது அப்படின்றதும் அந்த வீடியோவில் தான் அவங்க அதுக்கு முன்னாடி அந்த இந்த 9th anniversaryக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து அதை தான் ரிவீல் பண்ணி விட்டாங்க. ஈவன் சில ஸ்டாச்சுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணுறது எல்லாமே வரும். ஏன் இவ்வளோ பேசுகிறோமே இந்த 9th anniversary கேக் இருக்கு பார்த்திங்களா, அதையும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் தான் அவங்க வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் கிடச்சிருக்கு. ஒன்று எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹாக் வந்து பார்த்திங்கன்னா
நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. சூப்பர் இடி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் கைஸ். அண்ட் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே வீடியோவில் தான் நான் வந்து இதையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். பட் அதை சுத்தமாக தெரியல, ரொம்ப லைட்லி ஓரத்தில் ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. பட் மேபி இருக்கலாமோ அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருக்குது. ஸ்டாச்சுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தருவாங்க, ஏன்னா ஸ்டாச்சுஸ் அப்பப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் கைஸ். ஸோ அந்த ஸ்கின் எதுக்கு அப்புடின்னா கன்ஃபார்மாக வந்து நம்மளோட வார்டன் அண்ணன் தலைவா அவர் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்புடின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆனிவர்சரி அப்போது கிங்கு கொடுத்தாங்க, குயினுக்கு கொடுத்தாங்க, அண்ட் இந்த மந்த் வந்து ராயல் சாம்பியன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான், எல்லாருமே இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லுவாங்க. மூணு ஹீரோக்குமே நம்மளுக்கு வந்துருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன, இன்னும் வந்து நம்ம வார்டன் தம்பி தான் வந்து அண்ணன் தான் வந்து இன்னும் இருக்காரு. ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். மேபி அது வந்து ஒரு கோல்டு பாஸ்க்கான அந்த ஸ்கின்னாக இருக்கலாம், மேபி இதுவாக இருக்கலாம், இல்லைனா வந்து தனியாக பர்ச்சேசபிள் ஒரு ஸ்கின்னாக ப்ரீமியம் ஸ்கின்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னாக இருக்கலாம். அது எந்த ஸ்கின்னாக வேணால் இருக்கலாம். பட் நான் வந்து வார்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த்தில் தாங்க இந்த அப்டேட் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆனால் அதுக்கடுத்து போன வருஷம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கலர் ஆக்கி விட்டாங்க ஞாபகம் இருக்கும் இந்த இடத்துலலாம், மேபி அந்த மாதிரி இந்த வருஷம் மறுபடியும் வரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வார்டனோட ஸ்கின்லாம் கன்ஃபார்ம். அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போன வருஷம் நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு, வந்தோடனே எனக்கு வந்து பிடிக்கல, பட் கொஞ்ச நாள் கழிச்சு பிடிச்சிருச்சு. அதாவது வந்து பார்த்தோன்னெலாம் எங்களுக்கு பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து வந்தோடனே பிடிக்கல. பட் நான் கொஞ்சம் பார்க்க பார்க்க வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ஒருவேளை வருது தான், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், போன வருஷம் வந்துச்சு எல்லாமே ஃபைனாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு கேஸ். நானும் எப்போடா பச்சை ஆகும், எப்போடா பச்சை ஆகும், எப்போடா பச்சை ஆகும் சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனால் பச்சையே ஆகலை, ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆகினாங்க. ஸோ இந்த நீங்கள் அந்த மாதிரிலாம் வேணாம், கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்டேட்லாம் முடிஞ்சு அதை பற்றி நிறைய பேர் மறந்துடுவாங்க பார்த்திங்களா, அதுக்கடுத்து வந்து நார்மலாக்கி விட்டுருங்க. பிகாஸ் அதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து அதே பச்சையாக வச்சுருந்தீங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்குது இதுக்கே. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு வேளை சூப்பர் செல் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரில, பட் பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன், இந்த மாதிரி மட்டும் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சம்மர் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரூப் கொடுத்தாங்க. ஸோ ட்ரூப்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9th anniversary வந்து ஒரு பார்ட்டி விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஆல்ரெடி 2019 இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட்டுக்கும் இந்த கிளாஷ்-ஓ-வீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்ச நாள் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் என்னோடய இது என்ன அப்படின்னா அந்த பேரல் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டன் பேரல் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு போன வருஷம் வரும்போது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு அது வரலாம். அண்ட் அதுக்கடுத்து திரீன் சொல்லிட்டு ராயல் கோஸ்ட் வந்து கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ராயல் கோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்காது, மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் பேரல் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் ஏதாச்சும் கிளாஷ் ராயல்லேருந்து வந்து எடுத்து வராங்களானு எனக்கு தெரியல. பட் இந்த டைமும் கிளாஷ் ராயல்லேருந்து எடுத்து வர்றதுக்குலாம் எதுவும் இல்லை பெருசாக, ஏன்னா இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து கன்ஃபார்மாக அந்த ஸ்கெலிட்டன் பேரல் அது வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வாய்ப்புகள் இருக்குது கேஸ். அண்ட் அதுக்கடுத்து வந்து மெயினாக நம்ம வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா சீனரி ஒரு சேலஞ்ச் வரும். இந்த சேலஞ்சு சீனரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் பேரலோ அந்த மாதிரி ஒரு ட்ரூப் வரும். இது அடுத்து சூப்பர் ட்ரூப் இதான் கேஸ் அந்த அப்டேட்டோட மெயின் ஸ்டஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஈவன் பேலன்ஸ் சேஞ்சஸ் கூட வந்து இப்போ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேலன்ஸ் சேஞ்சஸ் வரதுக்கும் அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை, பெருசாக வராது, மேபி ஏதாவது சின்னதாக வரலாம். ஸோ இப்போ இருக்கும் கிடச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த வீடியோ நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நான் வந்து சீக்கிரமாக அதே வீடியோவையும் போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.